கொரோனா பரவல் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளது. இதனால் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் பொது வழிபாட்டிற்கு தடை விதித்து பேராலய நிர்வாகம் அறிவித்துள்ளது. பேராலய முகப்பு தடுப்புகள் கொண்டு அடைக்கப்பட்டதுடன் ஆலய கதவுகள் மூடப்பட்டு வழக்கமான வழிபாடுகள் மற்றும் பக்தர்கள் இல்லாமல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக வேளாங்கண்ணி பேராலயத்தில் பக்தர்கள் அனுமதி இல்லாமல் உள்பிரகாரத்தில் திருப்பலி மற்றும் பிரார்த்தனைகள் நடைபெற்றது. அதனால் பேராலயத்தின் முன்கதவு சாத்தப்பட்டு உள்பகுதியில் மாதா சுரூபம் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு வெளியில் இருந்து பக்தர்கள் வழிபாடு செய்கின்றனர். இதனிடையே கடற்கரைக்கு செல்ல சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்களுக்கு மாவட்ட காவல்துறை தடை விதித்துள்ள காரணத்தால் எப்பொழுதும் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியும் வேளாங்கண்ணி கடற்கரை வெறிச்சோடி காணப்படுகிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகேயுள்ள எட்டுக்குடி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் 9ஆம் நாளான வெள்ளித்தேர் உற்சவம் நடைபெற்றது. முருகனின் ஆதிப்படை வீடு என அழைக்கப்படும் எட்டுக்குடி அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சித்திரை திருவிழாவானது கொரோனா பரவல் காரணமாக தமிழக அரசின் வழிகாட்டு நெறிமுறை மற்றும் இந்து சமய அறநிலை சார்பில் குறிப்பிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையின்படி கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றி நடைபெற்று வருகிறது. சித்திரை திருவிழாவின் 9ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு காரணமாக கோவிலின் முகப்பு பகுதி கதவு பூட்டப்பட்டு உட்பிரகாரத்தின் உள்ளே வெள்ளித்தேர் சிவாச்சாரிய பெருமான்களால் இழுக்கப்பட்டது. வெள்ளித்தேரில் ஆறுமுக வேளவர் மேலதாளங்கள் முழங்க பல வண்ண மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி அருள்பாலித்தார். முழு ஊரடங்கு காரணமாக கோவில் பணியாளர்கள் மற்றும் சிவாச்சாரியர்கள் தவிர வேறு யாரும் அனுமதிக்கப்படவில்லை. நாகை மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று பாதித்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் பாதிப்பு எண்ணிக்கை 12,171 உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் நாகையில் உள்ள பிரபல 2 வங்கி ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாகை பாரத ஸ்டேட் வங்கி ஊழியர் ஒருவருக்கும் நாகை HDFC வங்கி ஊழியர் ஒருவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு இருப்பதாக கொள்ளை நோய் தடுப்பு அலுவலர் லியாக்கத் அலி தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து முன்னறிவிப்பின்றி 2 வங்கிகளும் மூடப்பட்டதால் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் வெளியேறினார்கள். கடந்த 1 வாரத்திற்கு முன்பு ஊழியர்களுக்கு தொற்று உறுதியாகி மூடப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்ட பாரத ஸ்டேட் வங்கி 2வது முறையாக மீண்டும் மூடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயிலில் தையல் நாயகி அம்மன் உடனாகிய வைத்தியநாத சுவாமி, நவக்கிரகங்களில் செவ்வாய்க்கு அதிபதியான அங்காரகன் சுவாமிகள் அருள்பாலிக்கின்றனர். பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் 23 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் 29ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. விழாவையொட்டி 8 கால யாகசாலை பூஜைகள் தொடங்கியது. தொடர்ந்து 147 யாக குண்டங்களிலும் 108 வகையான வேதிகை, மூலிகை, நறுமண திரவிய பொருட்களை இட்டு சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் முழங்கி அனைத்து யாகசாலைகளிலும் மகா தீபாராதனை நடைபெற்றது.
இதில் தருமபுரம் ஆதீனம் 27வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் பங்கேற்று தரிசனம் செய்தார். நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.